ஓ, இவங்க தான் பேச போறாங்களா? என்னடா பண்றீங்க அக்கா? பாருங்கடா, அழகான ஒரு புடவை கட்டிட்டு பெம்பளில இருக்கேன்டா. ஹலோ கைஸ், எரியுதடி மாலா, ஃபேனை போடு. அடிக்கிற வயலுக்கு என்னதான் ஃபேனை போட்டாலும் வெறுத்து வெறுத்து ஊத்துது கைஸ். ஓகே, இந்த வீடியோ என்னன்னா, இன்ஸ்டால ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதாவது சின்ன வயசுல ஒரு விஷயத்த பண்ணிருப்பீங்க, அதை நினைச்சு இப்ப வருத்தப்படுற சில விஷயங்களை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டிருந்தேன். நாங்களே அதை உங்ககிட்ட சொல்லணும். நீங்க இந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸரா, கமிஷனரா, இல்ல சிஎம் பிஎம்? புதிய முகம் ரொம்ப அதிகமா ரிப்ளை வந்துச்சு கைஸ். போடும்போது நீங்களும் ரிப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ஐடி தான், நான் எப்பயாவது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போடுவேன், அதுக்கு நீங்க வந்து ரிப்ளை பண்ணலாம். ஏன்னா இவனுங்களை மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு கூட போகலாம். வந்த ரிப்ளை வச்சு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன் கைஸ். அப்போ ஆரம்பிக்கலாமா? கிளாஸ்மேட்ஸ் கூட சண்டை போட்டால் பொண்ணுங்கள்லாம் வா இவன் பெரிய புலத்தின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சேன். ஓ, அப்போ கிளாஸ்ல சண்டை போட்டா மாசு கெத்துன்னு சொல்ல மாட்டாங்களா? ஏண்டா ஊருக்குள்ள இப்படிதான் சொல்லிக்கிட்டு தெரியா? லிட்ரலி ஸ்கூல்ல தைரியமான பசங்களை அப்புறம் இந்த மாதிரி சண்டை போடுற கெத்தான பசங்களை தான் கைஸ் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். ஸ்கூல்ல டூ பாத்ரூம் வர்றது ரிலேட்டபிளான ஒரு ரிப்ளை கைஸ். ஸ்கூல்ல வர்றது, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப வரும். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இன்னும் 40 நிமிஷம் இருக்கு. ஏன் ஆய் வருது? ஐயோ, போய் நிம்மதியால போக முடியாது. சி, எனக்கு டக்குன்னு ஆய் வராதுங்க. அதுவும் இல்லாம ஸ்கூல்ல என்னதான் நீட்டா கிளீனா இருந்தாலும் ஆயம்மா அப்பதான் கிளீன் பண்ணிட்டு போவாங்க, அதுக்குள்ளயும் நாசம் பண்ணிட்டு போயிருவானுங்க கைஸ். போஸ்ட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்குற பாலை கடக்கார அண்ணாட்ட பேசி 15 ரூபாய்க்கு வாங்கி ஏரியாவில் 35 ரூபாய்க்கு சேல் பண்ணேன். க்ரோஸ் கேம்டு த ஹோல் ஏரியா. ஃபஸ்ட்டு தேடல என் ஃப்ரெண்டு ட்ரோசர் லூஸாக இருக்கும், கலட்டி விட்டது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேர்ள்ஸ். என்னடா எல்லா ரிப்ளைஸும் ரிலேட்டபிளாக இருக்குது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என் ஃப்ரெண்டும் இதான் கைஸ் பண்ணா. அந்த ஒரு ஸ்வீட்டான மொமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நீ நான் லூசு குதின்றதால ஃப்ரெண்ட் ஆனுமா, எல்லாத்தையும் ஃப்ரெண்ட் ஆனதால தான் லூசு குதி ஆனுமா? யோரின்ல விழுந்த சாக்லேட்டை என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தது. ஐயோ, நீ என்ன எல்லா குடும்பையும் உன் ஃப்ரெண்டுக்கு பண்ணியிருக்கேன். ஆமாம் ப்ரோ, உன் ஃப்ரெண்டு இந்த வீடியோலாம் அவன் பார்த்தா என்ன ஆவான்? சன்னிலியோன் வீடியோ பார்த்துட்டு பாவம் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கேன். பொய் பேசாதா ஜான், பொய் பேசாத. பொய் சொல்லாத, பொய் சொல்லாத. நீ ரிப்ளை பண்றியா ப்ரோ வீட்டுக்கு வெளியே இருக்க டிச்சில ஹாய் போனது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க அதை நினைச்சு இன்னொரு ரிக்ரெட் பண்றேன் இதுல என்ன ஆசனையே தெரியல கைஸ் வீட்டுல நல்லா டாய்லெட்டா இருக்கும் ஆனா வீட்டுல இருக்க சின்ன பசங்களை டிச்சில ஆகி போக வைப்பாங்க வீட்டுல இருக்கவங்க தான் இப்படி பண்றாங்கன்னா சில நம்ம ஏரியால இருக்க பிரிவிலேஜ் குட்டி குஞ்சான்னு நம்மள கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நல்ல வேலை என் ஃப்ரெண்டு அவனுக்கு வரலை அப்படின்னாலும் என் கூட துணைக்கு இருப்பான். ட்ரௌசர் போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பேன் ப்ரோ. அவனுக்கு மட்டும், அவனுக்கு மட்டும். அவளுக்கு பொன்னியரிசியா, இதெல்லாம் ரிக்ரெட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீயும் நானும் அப்போ அந்த மாதிரி நிலைமையில கூட ஸ்கூலுக்கு போனனால தான் இப்போ ஏதோ ஒரு நிலைமையில இருக்கோம். மோசமான நிலைமையில இல்லைனாலும் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இருக்கோம்ல, அவ்வளவுதான். அதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, மறந்துரு. ஆனா நான் எப்படி இதை மறக்கிறது? இத பத்தி மறந்துடு, வேற என்ன செய்யறது நம்ம? இத விட மோசமான விஷயம் நான் பண்ணிருக்கேன், அதெல்லாம் நான் மறந்துடுவே உடனே. அப்படியா? ஆமா, மறந்துடு. என்னடா வேர்த்து வேர்த்து ஊத்துது அப்பா. இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணிருவேன், அதை நினைச்சுதான் அசிங்கமா இருக்கும்.
யோ அவங்களே நிறைய விஷயங்களை பண்ணா மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. தெரிஞ்சுதானே இப்படி பண்றேன். இவனுங்களுக்கு நம்ம என்ன நிலைமையில இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதுவுமே தெரியாது. ஆனா எதையாவது சொல்லணும்னு வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. ஏடா என்ன மேட்ச், எல்லா டீமுன்னு கூட தெரியாம. அப்புறம் என்னப்பா என்ன படிக்கிற? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடியா? அதை படிச்சுட்டுதான் நம்ம மச்சன் நம்ம ஒருத்த வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கான். அதை போய் படிக்கிறேன்னு சொல்ற. உனக்கு பிராட்வேல எதுவும் படிக்கிற மாதிரி ஐடியா இருந்தா சொல்லுப்பா, அங்கிள் பண்ணி தரேன். பிராட்வே என்னப்பா காலேஜ் படிக்கிறன்ற? பிராட்வே என்னன்னு தெரியலன்னு சொல்ற. வெளிநாடுப்பா தா பொறம்போகுடி. ஏதாவது பேசணும்னு பேசுவீங்களாடா? அப்ராடுக்கும் பிராட்வேக்குமே வித்தியாசம் தானே? இல்ல புண்டையில நீ வெளிநாட்டுல படிக்க வைப்ப. கோல்டு பிடிச்சிருந்தா நல்லா பிரீத் இன் பண்ணா மூக்கில் சளி வாய்க்கு வந்துடும், அதை அப்படியே முழுங்கிடுவேன். பிரதர், what's that? இப்பயும் கூட சில ஃபங்க்ஷன் வீட்டுகள்லாம் குழந்தைகள்லாம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பானுங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கப்பயே மூக்கு சளியும் வந்துடும், அவளுக்கு அதையும் சேர்த்து சாப்பிட்டு இருப்பானுங்க. ஐயோ அவன் அதையும் சாப்பிட்றாடா. அதை நல்லா இருக்குன்னு வேற நம்மகிட்டே ரேட்டிங்ஸ் வேற கொடுத்துட்டு இருப்பானுங்க. After watching Dragon Booster, I got so high, I ran and screamed, Dragon come out, my neighbor saw. அந்த டிராகனை நான் அடைகிறதை யாருனாலையும் தடுக்க முடியாது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்பலாங்களா? டிராகனே வெளியே வா. டிராகனே வெளியே வா. தம்பி மெதுவாப்பா, காதலம் கொய்யினது இல்ல. டிராகன் போஸ்டர்ல வர எல்லா எபிசோடையும் பார்த்து ஃபயர் விட்டுட்டு இருந்தா இவனுங்க சேனலையே தூக்கிட்டானுங்க. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. காந்தி உயிரோட இருக்காருன்னு நினைச்சேன். நான் எல்லா காசும் காந்தியோடதுன்னு நினைச்சேன். தூக்கணா குருவி கூட கூட பேசாம இருக்கிறது கெத்துன்னு நினைச்சது. பேசுறது கெத்து, பேசாம இருக்கிறது கெத்து. நமக்கு இருக்க பஞ்சாயத்து எல்லாம் இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? என் கசின் ஒருத்தி இருக்கா, அவளோட மொட்டை மாடியில் டேடி மம்மி கேம் விளாடும் போது மாட்டிக்கிட்டோம். எங்கள் பொண்ணும் பொண்ணும் சேர்ந்து விளாண்டா அது எப்படிங்க டேடி மம்மி கேம் ஆக முடியும்? If I'm not wrong, scientifically. ப்ரோ நான் செவன்த் படிக்கும் போது இதில் ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. ரெட்டை சொல்லி இருந்தா ரெண்டு பொண்டாட்டின்னு சொன்னாங்க ப்ரோ, ஆனால் ஒரு பொண்டாட்டிக்கே வழியை காணாம் ப்ரோ. இது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி கண்ணத்திலலாம் குழி விழுந்தா வந்து அழகான பொண்ணு கிடைக்கணும் சொல்லுவானுங்க. ஸ்கூல் போகிற வழியில் இருக்க ஒரு வீட்டில் டெய்லி ஆரஞ்சு கொய்யாக்காய் நெல்லிக்காய்லாம் திருடுவோம். நாங்கள் கிரிக்கெட் விளாண்டுட்டு வரும்போது வர்ற வழியிலலாம் ஒரு சில தோப்புகளில் இளநி வந்து கீழே விழுந்து கிடக்கும், அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு டைம் வீட்டுக்கு வரும்போது ஒரு அண்ணா வந்து, டே எங்கடா இளநியை திருடிட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டார். நாங்களும் சரி தோப்புக்கார அண்ணனாக இருப்பார் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட நாங்களும் கொடுத்துட்டோம். கடைசியில் தான் தெரிஞ்சு அவனை இளநை திருட வந்திருக்கான். ஆனால் நான் சொன்னதுக்கும் இந்த பஞ்சாயத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகே கைஸ், நிறைய ரிப்ளைகள் வந்து கண்டென்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்துச்சு. சரி ஓகே, இதுவாது வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் எடுத்து ஒரு கண்டென்ட்டாக போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், என்னால் இதை வச்சு இவ்வளோதான் முடியும். ஸோ இதிலையும் ஐ ட்ரைடு மை பெஸ்ட். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா. யூரின் வேற எல்லோவா போகுது கைஸ். சிஎஸ்கே வேணா நானே ஒருத்தன் போற யூரினே சொல்லுண்டா அவன் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றான்னு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் கைஸ், யாரும் ட்ரிகர் ஆயிடாதீங்க. ஓகே, தண்ணி நிறைய குடிங்க, மறுபடியும் உச்சா போங்க, மறுபடியும் நிறைய தண்ணி குடிங்க, மறுபடியும் அந்த உச்சாவை எடுத்து